வணக்கம். தலைப்புச் செய்திகள். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுபவர்களில் 95% பேர் தடுப்பூசி செலுத்தாதவர்கள். உயிரிழப்பை தடுக்க அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆளுநர் தமிழிசை வேண்டுகோள். புதுச்சேரியில் June 7 வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு, சில புதிய தளர்வுகளும் அறிவிப்பு. தொடர்ந்து குறைந்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு, குறையாத பலி எண்ணிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் 95% பேர் தடுப்பூசி போடாதவர்கள் என்றும், எனவே அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஆளுநர் தமிழிசை கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள அரசு மருந்தகத்தில் மத்திய அரசு வழங்கிய 7 வெண்டிலேட்டர்களை பெற்று சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு அனுப்பியுள்ள 7 வெண்டிலேட்டர்கள் சுகாதாரத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும், இதுவரை 17 வெண்டிலேட்டர்களை மத்திய அரசு புதுச்சேரிக்கு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 350 வெண்டிலேட்டர்களும் 1800 ஆக்சிஜன் படுக்கைகள் உள்ளது என்றும், தினந்தோறும் 8000க்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறிய ஆளுநர், புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்காலேயே கொரோனா தொற்று 50% குறைந்துள்ளது என்றும், இதில் மக்கள் பங்கு அதிக அளவில் உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள 95% பேர் தடுப்பூசி எடுக்காதவர்கள் என்றும், எனவே அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர், ஊரடங்கு மேலும் 1 வாரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், சில கூடுதல் தளர்வுகளும் வாகன பழுது சுய தொழில் செய்பவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்கள் கூடுதல் கவனத்துடன் பணி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்கள் மீது நம்பிக்கை வைத்து தளர்வுகளோடு கூடிய ஊரடங்கை நம்ம கொடுக்கிறோம். இது புதுவை மாடல், ஏன்னா முழுமையான ஊரடங்கு இல்லை. ஆனா தளர்வுகளோடு கூடிய ஊரடங்கிலேயே மற்ற மாநிலங்களைப் போல இந்த 50% நமக்கு குறைந்திருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் மக்கள் இப்பொழுது கொஞ்சம் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்ம மாஸ்க் போட்டுக்கணும், வெளியே வந்தா கூட இடைவெளி கடைபிடிக்கணும், தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று. தடுப்பூசி தான் முழுமையான எதிர்ப்பு ஆயுதம். இன்னைக்கு சுகாதாரத்துறை செயலர் அருண் அவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஐசியூல அனுமதிக்கப்பட்டவர்களில் 95% பேர் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாதவர்கள். ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, தடுப்பூசி எடுத்துக்கொண்டால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவிட் நம்மை தாக்காது. ஆக இவ்வளவு தெரிந்த பின்பு நாம ஏன் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள மறுக்கிறோம்? நான் இன்னைக்கு தமிழகத்தில் June 7 வரை முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில், புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு சில புதிய தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் கொரோனா தொற்று அதிவேகமாக பரவியதைத் தொடர்ந்து April 26 முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. காய்கறி, மளிகை, இறைச்சி உட்பட அத்தியாவசிய கடைகள் மட்டும் காலை 6 முதல் மதியம் 12 மணி வரை திறக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில், தமிழகத்தில் கடந்த 11 முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் புதுவையிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படலாம் என்ற நிலை ஏற்பட்டது. ஆனால் புதுவை அரசு தொடர்ந்து தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை நீட்டித்து வந்தது. தற்போது தமிழகத்தில் June 7 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில், புதுவையில் ஆளுநர் தமிழிசை தலைமையில் நடந்த கொரோனா மேலாண்மை கூட்டத்தில் ஊரடங்கை நீட்டிக்க வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து புதுவையில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வருகிற 7 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை ஆளுநர் தமிழிசை பிறப்பித்துள்ளார். இந்த ஊரடங்கில் மின்சாரம், குடிநீர் குழாய், நீர் சுத்திகரிப்பு, மோட்டார் பழுது நீக்குதல் போன்ற அடிப்படை தேவைகளை சுய தொழிலாக செய்பவர்களுக்கு கட்டுப்பாட்டில் இருந்து விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து மக்களிடத்தில் பீதியை ஏற்படுத்தி வந்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தற்போது 2வது நாளாக குறைந்துள்ளது. இருப்பினும் தொடர்ச்சியாக 20க்கும் மேற்பட்டோர் பலியாகி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 8437 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்ததில் புதிதாக 930 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 21 பேர் சிகிச்சை பலனின்றி பலியாகி உள்ளதால் பலி எண்ணிக்கை 1518 உயர்ந்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் 24 மணி நேரத்தில் 1895 பேர் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 1,03,826 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில், 90,141 பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளனர்.
என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கரையாம்புத்தூர் கிராம நீர்ப்பாசன வசதிக்காக ஒடப்பேரி வண்ணான் ஏரிகளை பொதுப்பணித்துறை மூலம் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை அரசு பொதுப்பணித்துறை மூலம் நீர்ப்பாசன வசதிக்காக நெட்டப்பாக்கம் தொகுதி கரையாம்புத்தூர் கிராமத்தில் உள்ள ஒடப்பேரியை 13,52,600 ரூபாய் செலவிலும் மற்றும் வண்ணான் ஏரியை 12,19,257 ரூபாய் செலவிலும் தூர்வாரும் பணி துவங்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் சங்கர், உதவி பொறியாளர் கோபாலகிருஷ்ணன், இளநிலை பொறியாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் ஆறுமுகம், கபாலி ராஜாராம், சேகர் பச்சையப்பன், மாயவன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளை முன்னிட்டு கதிர்காமம் மற்றும் ராஜ்பவன் தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை வாயிலில் முன்பு அமைப்பு சாரா பிரிவு தலைவர் செல்வநாதன் தலைமையில் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், மாநில தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் நான்குமுனை சந்திப்பில் வட்டார காங்கிரஸ் தலைவர் முனுசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைப்பு சாரா தலைவர் செல்வநாதன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று ராஜ்பவன் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெரார்ட் ராஜ்மோகன் தலைமையில் மாநில தலைவர் சுப்பிரமணியன் முன்னிலையில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், முன்னாள் கவுன்சிலர் சரவணன், முன்னாள் மாவட்ட தலைவர் பிரதீஷ், இருதயராஜ், நாராயணன், அருள் சார்லஸ், மைனாரிட்டி பொதுச் செயலாளர், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி சிலம்பரசன், குமரன், பால்ராஜ், ரூபன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்களுக்கு உதவும் வகையில் பாஜக பிரம்மகண்டா அணி சார்பில் 5 கிலோ இலவச அரிசியை நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு வழங்கினார். புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கு காரணமாக ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். அவர்களுக்கு உதவும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரம்மகண்டா அணி சார்பில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தலா 5 கிலோ வீதம் இலவச அரிசி வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக நியமன சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அசோக் பாபு கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினார். இதில் மூத்த வழக்கறிஞர் பழனி ராஜா, மீனவர் அணி பொறுப்பாளர் பழனி, பிரச்சார அணியின் வில்லியனூர் மாவட்ட தலைவர் சக்தி, இணை ஒருங்கிணைப்பாளர்கள் கார்த்தி, சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நலத்திட்டத்திற்கான 300 கிலோ அரிசியையும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அரவிந்த் தனது சொந்த செலவில் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரம்மகண்டா அணியின் பொறுப்பாளர் பாண்டி ரவி செய்திருந்தார். புதுச்சேரி அவுட்லாஸ்டர் ஹெல்பிங் ஹேண்ட் சார்பில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சாலையோர மக்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மாநில அரசு ஊரடங்கு பிறப்பித்துள்ளது. இதனால் சாலையோர வாசிகள் மற்றும் ஏழை மக்கள் உணவின்றி தவித்து வருவதை கருத்தில் கொண்டு அவுட்லாஸ்டர் ஹெல்பிங் ஹேண்ட் அவுட்லாஸ்டர் நடனப்பள்ளி சார்பில் சாலையோர ஏழை மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இருதய ஆண்டவர் பேராலயம், காந்தி வீதி, மிஷன் வீதி, பாரதி வீதி உட்பட நகரப்பகுதியில் வசிக்கும் சாலையோரவாசிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு அவுட்லாஸ்டர் ஹெல்பிங் ஹேண்ட் மற்றும் நடனப்பள்ளி நிறுவனர் மாஸ்டர் ஸ்டாலின் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் மதிய உணவு வழங்கினர். இதில் கலா பசுமை பாதுகாப்பு இயக்க தலைவர் ஆரோக்கியதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடந்த ஊரடங்கின் போது துவங்கிய உணவு வழங்கும் பணி தற்போதும் ஊரடங்கு பிறப்பித்த நாள் முதல் சுமார் 50,000 மேற்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கியுள்ளனர். அது மட்டுமின்றி புடவை, பெட்ஷீட், தலையணை, படுக்கைகள் உட்பட பல்வேறு உதவிகளையும் செய்து வருகின்றனர்.
வில்லியனூர் கல்மேடுபெட் நல்வாழ்வு சங்கம் மற்றும் அரசியல் களஞ்சியம் அமைப்பு சார்பில் அப்பகுதி மக்களுக்கு முகக்கவசம் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டன. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட கல்மேடுபெட் நல்வாழ்வு சங்கம் மற்றும் அரசியல் களஞ்சியம் இணைந்து பொதுமக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாக்க கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி கல்மேடுபட்டில் உள்ள நடைபெற்றது. இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் அரசியல் களஞ்சியம் கௌரவ தலைவர் சீனு கந்தகுமார், சாய் சுப்ரீம் நிறுவன மேலாண் இயக்குநரும் சங்க தலைவருமான பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். விழாவில் முன்னதாக மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் கலந்து கொண்டு பொதுமக்கள் கொரோனா காலத்தில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் மற்றும் உணவு முறைகளை பற்றி எடுத்துரைத்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் ஓபிசி அணி சார்பில் இந்திராகாந்தி நகர் தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்த நாளை காங்கிரஸ் கட்சியினர் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஓபிசி அணி தலைவர் கண்ணன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமனத்தை ரத்து செய்ய கோரி வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் புதுச்சேரியில் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை மத்திய உள்துறை அமைச்சகம் தன்னிச்சையாக நியமித்ததாகவும், பாஜகவை சேர்ந்த தகுதி இல்லாதவர்களை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமித்ததை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்க கூடாது என தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவருக்கும் கடிதம் எழுதியும் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார் என்றும், இது உயர்நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பை பாதிக்கும் என்பதோடு வழக்கு விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கும் செயலாகும் என்று கூறியுள்ளார். மேலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இவ்வழக்கில் வக்காலத்தும் எழுத்து மூலம் பதிலுரையும் தாக்கல் செய்யாமல் வாதிட்டுள்ளது நீதிமன்ற விதிகளுக்கு முரணானது என்பதோடு நீதிமன்றத்தில் ஏற்புடைய நடைமுறையும் அல்ல என்று கூறியுள்ள அவர், எனவே உயர்நீதிமன்ற வழக்கை மீண்டும் விசாரணை செய்யவும் இவ்வழக்கில் உரிய நிர்வாக உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன் கோரிக்கை வைக்கவும் தனது வழக்கறிஞர் ஞானசேகரன் மூலம் உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மத்திய அரசு மாநில அரசினுடைய பரிந்துரை இல்லாமல் சட்டவிரோதமாக நியமனம் செய்து அறிவிக்கை வெளியிட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் என் மூலமாக ஒரு பொதுநல வழக்கு வழக்கறிஞர் திரு ஞானசேகரன் மூலமாக நான் தாக்கல் செய்திருந்தேன். வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதிபதி அனிதா சுமந்த் அவர்களும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அவர்களும் வழக்கை விசாரித்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் ஆஜரான நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கறிஞர்களும் மத்திய மற்றும் மாநில அரசு வழக்கறிஞர்களும் எழுத்துப்பூர்வமாக எந்தவித பதிலுரையையும் இந்த வழக்கில் அளிக்கவில்லை. இது நீதிமன்ற நடைமுறை வழக்கு நடைமுறைகளுக்கு உகந்தது அல்ல என்பதை நான் எனது வழக்கறிஞர் மூலமாக சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு கடிதமாக கொடுத்துள்ளேன். இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும், நியாயமாக விசாரிக்க வேண்டும். அந்த விசாரணையின் அடிப்படையிலே அந்த 3 நியமன சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ரத்து செய்ய வேண்டும். அவர்கள் பதவி பிரமாணம் செய்ததை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நான் கடிதம் அளித்திருக்கிறேன். அந்த கடிதத்தின் நகல் இன்றைக்கு தற்காலிக சபாநாயகர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும் சட்டமன்ற செயலர் திரு முனுசாமி அவர்களுக்கும் தலைமைச் செயலருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கு பூர்வாங்கமாக மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் மீண்டும் நீதிமன்றத்திடம் முறையிட்டுள்ளேன். தட்டாஞ்சாவடி தொகுதி பாஜக சார்பில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு உணவு வழங்கினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 7 ஆண்டு ஆட்சியை கொண்டாடும் விதமாக
தட்டாஞ்சாவடி தொகுதி பாஜக சார்பில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. தொகுதி தலைவர் பசுபதி தலைமையில் உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவரும் உசுறு சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணன் கலந்து கொண்டு ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள 200 மேற்பட்டோருக்கு மதிய உணவை வழங்கினார். இதில் தொகுதி பொதுச் செயலாளர்கள் ரமணா சங்கர், கிருஷ்ணமூர்த்தி, உழவர்கரை மாவட்ட பொருளாளர் அமுல்ராஜ், செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன், ஆனந்தி ராமு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருமுனை அருகே ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள நரிக்குறவர் பகுதி மக்களுக்கு விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 3 உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கால் ஏழை எளிய பழங்குடி மற்றும் இருளர் இன மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அறிந்து புதுச்சேரி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் அதன் தலைவர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதி இளைஞரணி சார்பில் அதன் தலைவர் ராஜா தலைமையில் திருபுவனை தொகுதியில் உள்ள திருவண்டார் கோவில் தமிழக பகுதியான பள்ளியின் நேலியனூர் மதக்கடிப்பட்டு நரிக்குறவர் பகுதி என 30 மேற்பட்ட இருளர் குடும்பங்களுக்கு 3 உணவு வழங்கப்பட்டது. இதில் விஜய் ரசிகர் மன்ற இளைஞர் அணியைச் சேர்ந்த மணி, ஓம் பிரகாஷ், மணிகண்டன், ஜீவா மணிமாறன், அசோக், கண்ணன், மகேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். தற்போது பள்ளிக்கூடங்கள் விடுமுறையில் உள்ளதால் அந்த இருளர் பகுதியில் வசிக்கும் மாணவர்களுக்கும் உணவு கிடைக்காததால் கவலை அடைந்துள்ள நரிக்குறவர் பகுதி பெற்றோர் அரசின் நிவாரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கோட்டக்குப்பம் 14 வார்டு திமுக சார்பில் பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த உதவும் வகையில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவாமல் தடுக்கவும் வந்தால் அதிலிருந்து மீளவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கபசுர குடிநீர் பேருதவியாக இருப்பதாக கருதி தமிழக அரசு அதை பொதுமக்களுக்கு வழங்க பரிந்துரை செய்தது. அதன் அடிப்படையில் கோட்டக்குப்பம் பேரூராட்சியின் 14 வார்டு திமுக பிரமுகர் சாதிக் பாட்ஷா ஏற்பாட்டில் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் ஜெயமூர்த்தி, ஜா அமி மஸ்ஜித் முத்தவல்லி ஃபரூக் முன்னிலையில் 14 வார்டு பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. மூத்த பத்திரிகை ஆசிரியர், நடிகர், வழக்கறிஞர், அரசியல் ஆலோசகர் என பன்முக திறமை கொண்ட சோ ராமசாமி நம்மை விட்டு மறைந்தாலும் நம்மால் அவரை மறக்க முடியவில்லை. சோ ராமசாமி சென்னையில் பிறந்தவர். இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை மயிலாப்பூர் PS உயர்நிலைப் பள்ளியிலும் கல்லூரி படிப்பை லயோலா கல்லூரியிலும் பயின்று இளநிலை அறிவியல் பட்ட படிப்பை விவேகானந்தா கல்லூரியிலும் பயின்றார். பின் 1953-55 சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்று இளநிலை சட்ட படிப்பில் பட்டம் பெற்றார். 1957-1962 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வக்கீலாக பணியாற்றினார். 1962 TTK கம்பெனிகளுக்கு சட்ட ஆலோசகராக பணியாற்றினார். 1957 நாடகங்களை எழுத துவங்கினார். 1970 துக்ளக் வார் இதழை தொடங்கினார். பின்னர் 1976 பிக்னிக் என்ற ஆங்கில இதழை தொடங்கினார். 1963 சோ பார் மக்களே பார் என்ற படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். இவர் நடித்த பல திரைப்படங்கள் இவரது நடிப்பால் பெரிதும் பேசப்பட்டன. அவற்றில் முகமது பின் துக்ளக் எக்காலத்திலும் உணர்த்தும் அரசியல் கதையாக அமைந்தது. மேலும் பல்வேறு படங்களில் நகைச்சுவை, குணச்சித்திர வேடம் என பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்துள்ளார். 1963-2005 சோ அவர்கள் கிட்டத்தட்ட 190 திரைப்படங்கள், 15 நாடகங்கள், 5 படங்களில் இயக்குநராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் தொலைக்காட்சிகளிலும் பணியாற்றினார். இவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான செல்வி ஜெயலலிதா இருவரும் நெருங்கிய நண்பர்களாவர்.
இவ்விருவரும் சேர்ந்து 19 திரைப்படங்களிலும் சோ மற்றும் மறைந்த முன்னாள் நடிகை ஆச்சி மனோராவாம் இணைந்து ஜோடியாக 20 திரைப்படங்கள் வரை நடித்துள்ளனர். முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் அவர்களால் ராஜ்யசபா உறுப்பினராக பரிந்துரைக்கப்பட்டவர். குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படும் 12 எம்பிக்களில் இவரும் ஒருவர். காரணம், இவரது அறிவுத்திறன், இலக்கியங்கள், அறிவியல், சமூகம் மற்றும் கலை ஆகியவற்றில் உள்ள அனுபவமும் திறமையும் தான். 1999 முதல் 2005 வரை வாஜ்பாயால் நியமனம் செய்யப்பட்டு மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். சோ ராமசாமி 2016 டிசம்பர் 7 நாள் காலை 4:30 மணியளவில் தனது 82 வயதில் மாரடைப்பால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் தனது நெருங்கிய தோழி ஜெயலலிதா மறைந்த மறுதினம் காலமானார். அவர் மறைந்தாலும் அவரது நகைச்சுவை கதாபாத்திரங்கள் இன்றும் நம்மை விட்டு நீங்காமல் உள்ளன. பெருந்தொற்று பரவல் தொடர்ந்து 3வது நாளாக 2 லட்சத்திற்கும் கீழ் குறைந்துள்ள நிலையில் உயிர் பலியும் குறைந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2வது அலை இறங்குமுகம் காண தொடங்கியிருக்கிறது. மே 25 தேதிக்கு பின்னர் நேற்று முன்தினம் தினசரி பாதிப்பு 2 லட்சத்திற்கு கீழே வந்துள்ளது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,65,553 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,78,94,800 ஆக அதிகரித்துள்ளது. அதேபோல் தொற்று பாதிப்புகளுக்கு ஒரே நாளில் 3,460 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 3,25,972 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பில் இருந்து 2,76,309 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,54,54,320 ஆக உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனா தொற்றுக்கு தற்போது 21,14,508 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் இதுவரை 21,20,66,614 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் தினந்தோறும் அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு கண்டனம் தெரிவித்து நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மெக்சிகோவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு கண்டனம் தெரிவித்து 100க்கணக்கான பெண்கள் ஒன்றிணைந்து பேரணி நடத்தினர். பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு நீதி கேட்டு கோஷங்கள் எழுப்பியபடி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மெக்சிகோவில் 50 லட்சம் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகியுள்ளதாகவும் இன்னும் ஏராளமானோர் தங்களுக்கு நடந்த கொடுமைகளை வெளியில் சொல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்து பேரணி நடத்தினர். மேலும் அங்கு நாள் ஒன்றிற்கு குறைந்தபட்சம் 10 பெண்களாவது கொலை செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா பாதிப்பால் பாதியில் தள்ளி வைக்கப்பட்ட IPL கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 14வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கடந்த 9 ஏப்ரல் இந்தியாவில் தொடங்கி நடைபெற்றது. இந்த போட்டியின் போது மருத்துவ உயிர் பாதுகாப்பு வளையத்தையும் மீறி 4 அணிகளைச் சேர்ந்த 9 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். இதனால் வேறு வழியின்றி இந்த போட்டி கடந்த 4ஆம் தேதி காலவரையின்றி தள்ளி வைக்கப்பட்டது. 29 ஆட்டங்கள் முடிந்த நிலையில் பிளே ஆஃப் சுற்று இறுதிப் போட்டி உட்பட 31 ஆட்டங்கள் எஞ்சியிருக்கின்றன. எஞ்சிய IPL போட்டியை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய், ஷார்ஜா, அபுதாபி ஆகிய நகரங்களில் வருகிற செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடத்தி முடிக்க இந்திய கிரிக்கெட் வாரியம் திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் காணொலி மூலம் நடைபெற்றது.
இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் சவுரவ் கங்குலி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்புக்கு மத்தியில் வருங்கால போட்டிகளை எப்படி நடத்துவது என்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதில் தள்ளி வைக்கப்பட்ட IPL கிரிக்கெட் தொடரின் எஞ்சிய ஆட்டங்களை ஐக்கிய அரபு அமீரகத்தில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் இரண்டாவது முறையாக தொடர்ந்து IPL போட்டி அமீரகத்தில் அரங்கேற இருக்கிறது. கடந்த ஆண்டு இந்த போட்டி தொடர் முழுமையாக அமீரகத்தில் நடைபெற்றது. எஞ்சிய IPL போட்டிக்கான தேதி எதுவும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் இந்த போட்டி செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 12 வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அரிய படம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். ஆண்டு நடத்தப்பட்ட செறிவு முகாமில் பங்கேற்ற ஜெர்மனி வீரர்களின் இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுபவர்களில் 95% பேர் தடுப்பூசி செலுத்தாதவர்கள். உயிரிழப்பை தடுக்க அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆளுநர் தமிழிசை வேண்டுகோள். புதுச்சேரியில் June 7 வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிப்பு, சில புதிய தளர்வுகளும் அறிவிப்பு. தொடர்ந்து குறைந்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு, குறையாத பலி எண்ணிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.